ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு விலாகு நைட்லேருந்து எடுக்கிறேன். ஸோ இன்றைக்கி வீட்டுக்கு வந்து சர்ப்ரைஸாக கெஸ்ட்டு ஒருத்தவங்க வந்திருக்காங்க. எங்கள் மைனியோட பையன் வந்திருக்கான். ஸோ அவன் வந்து அவனுக்கு வேண்டி நூடுல்ஸும் சில்லி சிக்கனும் பண்ண போகிறேன். ஸோ நூடுல்ஸ் பண்ண போகிறேன். இப்போ சதீஷ் வந்து சிக்கன் வாங்க போயிருக்காங்க. ஸோ அது வந்தோன்னா சிக்கன் பண்ணுறதுக்கு நினைக்கிறேன். ஸோ நூடுல்ஸ் வந்து நான் ஆல்ரெடி ஒரு நார்மல் நூடுல்ஸ் செஞ்சு காமிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஆமாம், இப்போ வந்து நான் உங்களுக்கு ஷெஸ்வான் நூடுல்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து நான் வந்து எது எந்த எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் வெஜ் ஹக்கா நூடுல்ஸ் இருக்கும்ல அது எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு வந்து தண்ணி வந்து நிறைய தண்ணி இங்கே பாயில் பண்ண வச்சுருக்கேன். ஸோ இது கொதிச்ச உடனே காணிக்கிறேன். குட்டி, என்ன வேணும்? தண்ணி வேணுமா? தண்ணி வேணுமா? இங்கே வா, இங்கே வா, இங்கே வா. ஜூச்சு எல்லாம் இல்லை. தண்ணி கொடி கொடி. ஸோ இங்கே வந்து நூடுல்ஸ்க்கு தண்ணி நல்லா கொதிச்சாச்சு. இப்போ நான் வந்து இதில் சால்ட் போட போகிறேன். ஒரு 2-3 ஸ்பூன் கல் உப்பு, ஏன்னா நூடுல்ஸ்க்கு வந்து அப்போ தான் ஃப்ளேவர். அதனால் ஓகே. ஸோ அது கொதிக்க ஆரம்பித்தோன்னே இங்கே நான் அந்த 3 நிறைய பேர்த்துக்கு இன்றைக்கி சேர்த்து குக் பண்ணுறேன். அதனால் 3 இது நூடுல்ஸ் பேக்கெட் பண்டில் போடுறேன். இந்த நூடுல்ஸ் குக் ஆகுறதுக்கு ஒரு 5-6 மினிட்ஸ் ஆகும். ஸோ அது குக்கா அதை லைட்டாக கிளறி விட்டுடலாம். ஓகே, அது குக்காகட்டும். குக்கான உடனே உங்களுக்கு காணிக்கிறேன். ஸோ நூடுல்ஸ் வந்து குக் ஆகிடுச்சு. இப்போ நான் இதை வடிகட்டிட போகிறேன். அதுக்கடையில் நான் இதுக்கு வந்து இது வந்து ஒரு குவிக் ஷெஸ்வான் நூடுல்ஸ். அதுக்கு வந்து காஞ்ச மிளகாவும் பூண்டும் அரைச்ச பேஸ்ட் இது. ஸோ ஒரு 5 மிளகாவும் ஒரு 5 பல் பூண்டையும் அரைச்சி வச்சுருக்கேன். இது சில்லி பேஸ்ட்டுன்னு. ஸோ இதை தான் யூஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு நான் தனியாட்டு ஒரு நாள் ஷெஸ்வான் சாஸ் எப்படி பண்ணுறதுன்னு காணிக்கிறேன். ஸோ இதுதான் அந்த பேஸ்ட், சரியா? அதுக்கப்புறம் இது வந்து கேரட்டு, கேப்சிகம், ஆனியன், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு இவ்வளவும் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து குவிக்காட்டு நான் பண்ணிட போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நூடுல்ஸை வடிகட்டிடுறேன். ஸோ ஃபுல்லாகவே ட்ரைன் பண்ணிட்டேன். இது ஃபுல்லாக வடியட்டும். அதுக்கடையில் நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் வதக்கிடலாம். ஸோ இங்கே வந்திருக்காங்க நம்ம கெஸ்ட்டு. வந்து நான் என்ன சமையல் பண்ணுறேன்னு பார்க்குறாங்க. அனுஷா வந்து அப்படியே தெரிச்சு போயிட்டா. யா அனுஷா, இரு அனுஷா. அனுஷா மேக்கப் போடலையா, அதனால் ஃபேஸ் காணிக்க மாட்டாலும். ஒரு சீக்ரெட் கிடையாது, எடிட்டிங் பண்ணவே மாட்டா. யோசிச்சு நாளை சொல்லுவாளாம் என் டீப் சீக்ரெட்ட. யோசிச்சு நாளை சொல்லு. ஓகே, நம்ம இங்க வாக் வச்சாச்சு. ஸோ இப்போ வந்து இந்த வாக்கில் வந்து நான் கொஞ்சம் ஆயில் விட்டுற போகிறேன். ஆயில் விட்டுட்டு இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் போட்டுடலாம். யா மஹி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், அதான் ட்ரினிட்டி ஆஃப் ஃப்ளேவர்ஸ், ஆனியன். ஸோ எல்லா சைனீஸ் ஃபுட்லேயும் வந்து ஆனியன், கார்லிக், அப்புறம் இஞ்சி, பச்சை மிளகாய், இதெல்லாமே தான் ஃப்ளேவர்ஸ். மெயின் ஃப்ளேவர் ஃபஸ்ட்டு அதான் போடணும். ஸோ ஹை ஹீட்டில் வச்சு நான் இதை வந்து ஃப்ரை பண்ணிட போகிறேன். ரொம்ப நேரம் வதங்காண்டா, ஒரு 1 மினிட் மேக்ஸிமம். அதை போட்டோடனே வந்து உங்களுக்கு வந்து அந்த ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். ஓகே, இது ஃபுல்லாக வதக்கியாச்சு. இப்போ வந்து அனுஷா லைட்டிங் எல்லாம் எதுக்கு போடு? அனுஷா லைட்டிங் போட்டால் தான் அவன் பளிச்சுன்னு இருப்பான். ஓகே, ஸோ நான் இங்கே கேரட், கேப்சிகம், நீங்கள் கேபேஜ் இருந்தால் போட்டுக்கலாம். நான் 2 கலர் கேப்சிகம் மட்டும் போட்டிருக்கேன். போட்டுட்டு அதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணணும். இது ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை ஆகட்டும்.
நூடுல்ஸ் வந்து இப்ப குக்க ஆயிடுச்சு குக்க ஆயி ஃபுல்லா வடிகட்டியாச்சு அதுல வந்து நான் வந்து ஒரு 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 ரெண்டு ஸ்பூன் ஒரு 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 ரெண்டு ஸ்பூன் ஆயில் போட்டு டாஸ் பண்ணிருக்கேன் அப்ப வந்து நூடுல்ஸ் வந்து ஒன்னோட ஒன்னு ஒட்டாம இருக்கும் சரி அது இருக்கட்டும் இது வெஜிடபிள்ஸ் வந்து வதங்கியாச்சு இப்போ இதில் வந்து நம்ம இந்த சாஸ் இருக்குல்ல இது வந்து சில்லி ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாவும் ஒரு அஞ்சு பூண்டும் அரைச்சி வச்சுருக்கேன் அந்த பேஸ்ட்டை போட்டுற போகிறேன் இதில் வந்து நான் வந்து அந்த சில்லி பேஸ்ட் போட்டுட்டேன் போட்டு அதை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் அடுத்து வந்து இதில் கொஞ்சம் சால்ட்டும் சுகரும் போடணும் ஸோ சுகரு அதுக்கப்புறம் சால்ட் போட்டாச்சா போட்டுட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்போ இதில் நம்ம வந்து இந்த வேக வச்ச நூடுல்ஸ் அவ்வளோத்தையும் போட்டுருவோம் அவ்வளோ நூடுல்ஸையும் போட்டுட்டேன் இதை வந்து ஃபுல்லாக இப்போ நான் வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு காணிக்கிறேன் ஸோ இப்போ இது ஃபுல்லாத்தையும் நான் மிக்ஸ் பண்ணிட்டேன் இதில் வந்து கொஞ்சோண்டு சோயா சாஸ் அதுக்கப்புறம் வினிகர் வினிகர் நல்லா இருக்கு கொஞ்சம் வினிகர் ஓகே கடைசி வந்து பெப்பரும் சில்லி ஃப்ளேக்ஸும் போடணும் ஸோ இதை நான் ஃபுல்லாக ஹை ஹீட்டில் வச்சு சாட்டே பண்ணிட போகிறேன் நான் வந்து இதுலேருந்து கொஞ்சம் குட்டீஸ்க்கு போ வந்து பெப்பர் அதெல்லாம் போடுறதுக்கு முன்னாடி எடுத்து வச்சுட்டேன் மஹாலாம் சாப்பிட்றதுனால இப்போ இதை வந்து நான் நல்லா ஸ்பைஸியாக பண்ண போகிறேன் இதில் என்னெல்லாம் போட போகிறேன்னா பெப்பர் பெப்பர் பவுடர் ஷெஷ்வான்னாலே நல்ல ஸ்பைஸியாக இருக்கணும் அடுதானே ஸ்பைசி தானே பிடிக்கும் அனுஷா ஸ்பைசி தானே அம்மா அதனால சில்லி ஃப்ளேக்ஸ் ஷெஷ்வான் சாஸ் வந்து ஆக்சுவலாக என்கிட்ட கொஞ்சம் தான் இருந்துச்சு இது நிறைய அமௌண்ட் நல்லா அந்த அளவுக்கு இல்லை ஸோ அதனால நான் சில்லி ஃப்ளேக்ஸ் எக்ஸ்ட்ரா போட்டேன் போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் சதீஷ் ஆன் த வேல ஸ்ப்ரிங் ஆனியன் வாங்கிட்டு வர்றாங்க வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அவங்க வந்துட்டாங்கன்னா அதையும் போட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு காணிக்கிறேன் ஸோ நூடுல்ஸ் வந்து டன் உனக்கு வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் நிறைய இன்னும் கொஞ்சம் சில்லி பேஸ்ட் போட்டிங்கன்னா ரெட் கலரில் வரும் ஸோ நான் வந்து கொஞ்சமாக போட்டதுனால ஆக்சுவலாக கலர் வரல பட் காரமாக இருக்குது ஸோ இதை ஆஃப் பண்ணிட போகிறேன் சதீஷ் சப்போஸ் க்ரீ சில்லி இது ஸ்ப்ரிங் ஆனியன் வாங்கிட்டு வந்தால் கடைசி போடுவேன் இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு ஒரு பவுலில் எடுக்க போகிறேன் ஸ்ப்ரிங் ஆனியன் வாங்கிட்டு வந்துட்டாங்கன்னு அதை கட் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ இதில் போட்டுற போகிறேன் போட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டோன்னா நூடுல்ஸ் தான் ஷெஷ்வான் நூடுல்ஸ் தான் ஸோ இப்போ இதை எடுத்து இந்த பவுலில் வச்சுக்க போகிறேன் ஸோ சதீஷ் வந்து போனில் சிக்கன் வாங்கிட்டு வந்து அதை வாஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஹெல்பிங் மீ இன் த கிச்சன் இப்போ வந்து நான் வந்து அடுத்து வந்து சில்லி சிக்கனுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் எல்லாத்தையும் ஓகே ஸோ இங்கே வந்து நான் வந்து சில்லி சிக்கனுக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஸோ கார்லிக் இஞ்சி ஆனியன் கேப்சிகம் குடமிளகாய் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணிட்டுருக்கேன் மஹி மேக்ஸ் கிட்ட போவோமா சில்லி சிக்கனுக்கு வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் நான் வந்து இதில் வந்து என்னெல்லாம் போட போகிறேன்னா சிம்பிள் சால்ட்டு பெப்பர் போட போகிறேன் ஸோ கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சம் பெப்பர் அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு போட போகிறேன் இப்போ நீங்கள் வந்து இப்போ ஒரு ஒரு கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கீங்க அப்படின்னா ஒரு அரை கப் கார்ன்ஃப்ளவர் மாவும் ஒரு கால் கப் போல் மைதா மாவு அது ஒரு பேட்டர் மாதிரி ரெடி பண்ணுறது ஸோ இப்போ நான் கார்ன்ஃப்ளவர் போட்டுட்டேன் இனி வந்து மைதா போட போகிறேன் ஸோ இதில் வந்து மைதா மாவும் போட்டாச்சு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு
பேக்கிங் பவுடர் ஒரு அரை ஸ்பூன். அது எதுக்குன்னா அந்த கோட்டிங்க்கு வந்து கிறிஸ்ப்னஸ் கொடுக்கறதுக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சோயா சாஸ் விடணும். ஸோ கொஞ்சோண்டு சோயா சாஸ், அதுக்கப்புறம் வினிகர் எல்லாம் போட்டுட்டேன். இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவை இருந்தால் நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு மைதா மாவெல்லாம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். நமக்கே தெரியும் ரொம்ப கோட்டிங் வந்து குறவாக இருக்கா அப்படின்னு. ஸோ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். ஒரு ஒரு லேயர் ஆஃப் கோட்டிங் மாதிரி வந்துருச்சு. இது போதும். யூஸ்வலாக வந்து சிக்கனை வந்து பேட்டரில் மொக்கி பொரிப்பாங்க, அது இன்னொரு வெர்ஷன். இது வந்து ஒரு சிப் குவிக் வெர்ஷன் மாதிரி டக்குன்னு. நம்ம பேக்கிங் பவுடரும் போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு கிறிஸ்பியாகவும் கோட்டிங் வரும், திக்கான கோட்டிங் இருக்காது, நல்லா இருக்கும். அது நான் இன்னொரு ரெசிபி தான். அது வந்து அந்த பிளாஸ்டிக் பாக்ஸ் வச்சுருக்கேன், அதுக்கானது அந்த பாக்ஸ். ஆ ஆமாம். ஸோ இதை வந்து இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். நான் வந்து இங்கே வந்து ஆயில் வச்சுருக்கேன். ஸோ ஆயிலில் நம்ம இதை அப்படியே போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். அந்த கோட்டிங் டிப் பண்ணி பண்ணுற ஃப்ரை மெத்தட் வந்து நான் உங்களுக்கு சிக்கன் மஞ்சூரியன் ஒரு நாள் செஞ்சு காணிக்கிறேன். ஸோ ஒரு 2 to 3 minutes போதும். போன்லெஸ்னால டக்குன்னு குக் ஆகிடும். குக் ஆனவனும் காணிக்கிறேன். இதே பேன் தான், நூடுல்ஸ் பண்ண பேன்லேயே வந்து கொஞ்சம் ஆயில் விடுறேன். ஸோ கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு கார்லிக்கு இஞ்சி எல்லாத்தையும் மொத்தமாகவே போட்டுறேன். ஆனியன் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் கியூப் கியூப்பாக நறுக்கி வச்சுருக்கேன். ஓகே, இதில் வந்து நான் வந்து ஆனியன் ஆயிலில் வந்து இஞ்சி பூண்டு ஆனியன் பச்சை மிளகா அப்புறம் கேப்சிகம் எல்லாத்தையும் எப்படி நறுக்கியிருக்கேன்னு பாருங்கள். ஸ்குவேர் மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்குது. அதை வந்து நல்ல ஒரு நிமிஷம் ஃப்ரை ஆகட்டும் அது. ஸோ இது வந்து இப்போ வதங்கிடுச்சு. இதில் வந்து நான் வந்து சோயா சாஸ் விட போகிறேன். அதுக்கப்புறம் சில்லி சாஸ் இருக்குல்ல, ரெட் சில்லி சாஸ், அது கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் போல் டொமேட்டோ கெச்சப், அதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட்டு, அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் சைனீஸ்க்கு வந்து நம்ம சுகர் போடுவோம், கொஞ்சோண்டு சுகர். ஸோ சிக்கன் வந்து ஒரு 4 minutes போல் குக் பண்ணியாச்சு. அதை நான் எடுத்துகிட்டு போகிறேன், செகண்ட் பேட்ச் போட போகிறேன். கிறிஸ்பியாகிட்டு கோட்டிங் வந்துருச்சு பாருங்க, லைட் கோட்டிங் ஆனால் நல்ல. நீ என்ன பண்ணுவ? லைட் கோட்டிங் ஆனால் கிறிஸ்பியாக இருக்கும் உங்களுக்கு. இதை நம்ம அப்படியே சாப்பிட்லாம். இந்த சிக்கன் வந்து டேஸ்ட்டாக இருக்கும், இதை அப்படியே சாப்பிட்லாம். ஸோ இப்போ நான் செகண்ட் பேட்சை ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ இது ஃப்ரையாக சில்லி சிக்கனில் ஹோட்டலில் வந்து உங்களுக்கு ரெட் கலர் பவுடர் போடுவாங்க, நான் அதுக்கு பதில் கொஞ்சோண்டு காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கேன். ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஸோ இதில் வந்து நான் வந்து கொஞ்சோண்டு தண்ணி விட போகிறேன். தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பாருங்கள். ஸோ இதை டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு சுகரு எதாவது தேவைன்னா போட்டுக்கலாம். இது வந்து என்ன சொல்லணுன்ட்டு இருந்தேன், ஹோட்டலில் உள்ள மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா அஜினமோட்டை போட்டுக்கலாம். அஜினமோட்டை போட்டால் தான் ஹோட்டலில் உள்ள மாதிரி வரும், இதுவும் நல்லா தான் இருக்கும். சதீஷ் வந்து காடை வாங்கிட்டு வந்தாங்க, அதை ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். இங்கே சில்லி சிக்கனுக்கு வந்து எல்லா சிக்கனும் ஃப்ரை பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம வந்து இது அவ்வளோத்தையும் சாஸில் போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு ஸ்பூன் பிளாக் பெப்பர். ஸோ பிளாக் பெப்பரையும் போட்டாச்சு. போட்டுட்டு இதை ஃபுல்லாக டாஸ் பண்ணிவிட்டு, இது வந்து ஹோம் ஸ்டைல் சில்லி சிக்கன். நான் ஒரு நாள் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ட்ரை சில்லி சிக்கன் ட்ரை போடுறேன். ஸோ இது வந்து ஒரு 2 minutes பபுள் ஆகட்டும். இதில் 2 minutes குக் ஆகும்போது கொஞ்சம் அந்த சிக்கன் வந்து அப்சர்வ் பண்ணும் சாஸை. ஸோ இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து நம்ம இந்த ஸ்பைனலாக ஸ்ப்ரிங் ஆனியனை போட்டுக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணால் இப்போ இந்த காடை லைட்டாக பாரு. ஸோ சில்லி சிக்கன் ஹோம் ஸ்டைல் சில்லி சிக்கன் ரெடி. இது கூட வந்து நூடுல்ஸ். ஸோ சர்வ் பண்ணும்போது காணிக்கிறேன். இது ஃப்ரை ஆகிட்டே இருக்குது. ஸோ வந்து அவங்களுக்கு வச்சு கொடுத்தாச்சு.
அக்கோ சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. இந்த காடை ஃப்ரை எடுத்துட்டு அழகா கெச்சப் ஏதாவது வேணுமா? அனுஷா நல்லா இருக்கா? அனுஷா ஓகே. காடை வந்து ஆல்மோஸ்ட் ஃப்ரை ஆகிருக்கும், எடுத்துரு. செகண்ட் வித் போட்டு சரி. எல்லோரும் இங்கேருந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. காடையும் நல்லா சூப்பராக குக் ஆகிருக்கு. ஸோ ஸ்டவ்வை வருங்க, கிச்சனே வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ண வேண்டியதான். ஸோ இப்போ நான் க்ளீன் பண்ணும்போது பண்ணி முடிச்சுட்டு காணிக்கிறேன். இப்படி தான் இருக்குது கிச்சன். ஒரு லோட் டிஷ் வாஷை போட்டேன். ஸோ செகண்ட் லோடுக்கு பாத்திரம் இருக்குது. எல்லாம் சாப்பிட்டு முடித்தோடனே செகண்ட் லோட் போடணும்.